அதிமுக தலைமை அலுவலகத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென 9 மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கின்றார். சசிகலா தொண்டர்களுடன் பேசிய ஆடியோ வெளியான நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இல்லாமல் நடைபெறுகின்றது. கட்சி நிர்வாகிகளிடம் சசிகலா பேசிய ஆடியோக்கள் பொதுவெளியில் ரிலீஸ் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தின. குறிப்பாக அதிமுகவில் ஏகத்துடன் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த ஆடியோக்களை சசிகலா தான் தனது உதவியாளர் மூலம் ரிலீஸ் செய்ய வைத்தார். சசிகலாவின் அந்த ஆடியோ பேச்சுகளுக்கு எதிராக பேட்டியளித்த அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி, அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த சசிகலா முயற்சிக்கின்றார், குழப்பத்தை ஏற்படுத்தாமல் அவர் அமைதியாக இருக்க வேண்டும், அவரது பேச்சை அதிமுகவினர் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்றெல்லாம் கடுமையாக பேசியிருந்தார். கே பி முனுசாமியின் பேட்டியை சசிகலாவிற்கு போட்டு காட்டியிருக்கிறார்கள் அவரது உதவியாளர்கள். முனுசாமியின் பேச்சை கேட்டு எந்த ரியாக்ஷனையும் காட்டாத சசிகலா, அதிமுகவின் முனுசாமி எப்படி ஏற்றம் பெறுகிறார் என்பது அவருக்கே தெரியும். நான் இல்லைனா முனுசாமிக்கு அதிமுகவில் இடம் கிடையாது. இப்ப கூட அவராக பேசவில்லை, பழனிசாமி சொல்லித்தான் பேசுகிறார். லாப நட்ட கணக்கு போட்டுத்தான் எல்லோருமே அரசியல் செய்கிறார்கள் என்று ஓப்பனாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் சசிகலா என விவரிக்கிறார்கள் சசிகலா தரப்பின் உள் வட்டாரங்கள் அறிந்தவர்கள். இந்த கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இல்லாமல் நடைபெறுவதால் அதிமுகவில் வெளிப்படையாகவே மோதல் போக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கட்சி அலுவலகத்தின் வெளியே செய்தியாளர்களின் சந்திப்பின் போது சசிகலா தொண்டரிடம் பேசிய ஆடியோ தொடர்பான கேள்விக்கு அவர் தேர்தலுக்கு முன்பாகவே அவர் அரசியலை விட்டு ஒதுங்கிக் கொண்டார் என அறிக்கை மூலம் தெரிவித்திருந்தார். மேலும் சசிகலா பேசியது அமமுக தொண்டரிடம்தான், அந்த நபர் அதிமுக தொண்டர் இல்லை, மேலும் அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை, இக்கூட்டத்தில் பன்னீர்செல்வம் கலந்து கொள்ளாதது ஏன் என்ற கேள்விக்கு அவருடைய வீட்டு கிரக பிரவேசம் இருப்பதால் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவித்தார். மேலும் இபிஎஸ் ஓபிஎஸ் தனித்தனியாக அறிக்கை வெளியிடுவது தொடர்பான கேள்விக்கு அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும் நான் கட்சியின் தலைவர் என்ற முறையிலும் அறிக்கை வெளியிடுவதாக கூறியுள்ளார்.